हेलो व्यूवर्स, इनके गुदर वाली मिल्लट वच्चे एप्पडी नम्ब तयिर सादम सेय्यिरदुन्नु पाक्क पोरोम। मिल्लट्स वंदु नींगल दिनमु राइस कूड राइस कम्मी एडुत्तुट्टु इदुवुम दिनमु आड सेर्त्तिक्कोंगा। इदु रोम्ब उडम्बुक्कु नल्लदु। इदुल वंदु फाइबर कंटेंट अधिकमा इरुक्कु। शुगर उंग इदेल्लाम वंदु इदु अधिकम एडुत्तुक्कलाम। नींगल इदु ओरु नाळ तोडर्न्दु साप्पिट्टुट्टु पोय टेस्ट एडुत्तु पारुंग। काळैल इदुल वंदु नींगल पोंगल वच्चु साप्पिडलाम, किचडी पण्णि साप्पिडलाम, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் போய் சுகர் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களோட சுகரோட லெவல் ஜாஸ்தி ஆகவே ஆகாது. நீங்கள் வேணால் இது வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, இப்போ இதில் ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா இதே கிளாஸில் நீங்கள் மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும். அப்போ நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் பார்த்து தண்ணி வச்சுக்கோங்க. நான் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே இந்த இதை க்ளீன் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது. இப்போது இதை நல்லா கழுவிட்டு இதில் கல்லெல்லாம் இருக்கும், நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் இருக்காது, சில இதை க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம ஊற வச்சிட்டோம், அதனால் ஒரு மூணு விசில் ஒரு நாலு விசில் விட்டிங்கனாலே போதும். இது ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா குலையவாக வந்து வெந்துருச்சு இது குதிரவாளி அரிசி. இது நல்லா ஆறிடுச்சு. இதில் தயிர் ஆட் பண்ண போகிறோம். நான் இது உடனே சாப்பிட போகிறதுனால இதை நான் பாலில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா நீங்கள் இப்போ இதில் உங்களுக்கு தேவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் கூட போட்டுக்கலாம், மாதுளம் பழம் அதெல்லாம் கூட இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ணல. தயிர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கொஞ்சம் கடுகு சின்ன வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் எடுத்து பொரிக்கணும். பச்சை மிளகாய், கொஞ்சம் கேரட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸர் வதக்க வதக்கிடுங்க. நீங்கள் சீரகம் போடுறதுன்னா கூட போட்டுக்கலாம். சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கூட இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தாளிச்சி எடுத்து வச்சுருக்கிறதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த தாளிச்சி எடுத்து வச்சுருக்கிறத அதில் ஆட் பண்ண போகிறோம்.